வரும் 20ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் அதிமுக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டிற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் மாரிக்கண்ணன் தகவல்களை வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரிக்கண்ணன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மணி பாரதி. கழக பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் மாநாடானது மதுரை வளையங்குளம் கருப்பசாமி கோயில் எதிரே இருக்கும் தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடத்தில் அதிமுக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடுக்கான ஏற்பாடுகள் மாநாடு அறிவித்த நாளிலிருந்து விறுவிறுப்பாக நடைபெறுது. தற்போது மாநாடு நடைபெறும் மாநாட்டு மையத்தின் நுழைவு வயலில் அரண்மனை போன்ற சட்டமைக்கும் பணிகளும், மேலும் அதிமுக 51 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி 51 அடி உயரம் கொண்ட கழக கொடிக்கான கம்பம் நட்டும் பணி நடைபெறுகிறது. மேலும் அந்த முகப்பு பகுதியில் முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை, எம்ஜிஆர், புரட்சித்துறை அம்மா அவர்கள், கழக பூச்ச எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் உருவ புகைப்படங்கள் தற்போது நிறுவப்பட்டு வருகிறது. மேலும் இந்த மாநாட்டு மைதானத்தில் மொத்தமுள்ள 65 ஏக்கரில் 5 லட்சம் சதுரடி கொண்ட பரப்பு மாநாடு மைதானம் அமைக்கப்பட்டது. இந்த மாநாட்டு மைதானத்தை மொத்தம் 1 லட்சம் கழக தொண்டர்கள் பங்கு உட்கார்ந்து பார்த்து ஏற்பாடு. மேலும் மாநாடுக்கான மேடையானது 60,000 சதுரடியில் நிரந்தர மேடையாக, அதாவது கான்கிரீட் போடப்பட்டு நிரந்தர மேடையாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாநாடு நிகழ்வுகளை பார்ப்பதற்காக ஆங்காங்கே இருக்கும் கழக தொண்டர்கள் காண்பதற்காக, திருமணமாக காண்பதற்காக எல்இடி திரைகளும் அமைக்கப்படும் பணி நடைபெறுகிறது. மேலும் தமிழகத்தில் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருகை தருக இருப்பதால் மாநாடு நடைபெறும் மைதானத்தை சுற்றியிருக்கும் 4 நுழைவாயில்களில் மொத்தம் 13 இடங்களில் 250 ஏக்கர் பரப்பளவில் போக்குவரத்து வாகனங்கள் நிறுத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் மாநாட்டில் கலந்து கொள்ளும் தொண்டர்கள் உணவருந்து வகையில் 35 ஏக்கரில் மொத்தம் 10,000 சமையல் பணியாளர்கள் சமையல் பணிகளை மேற்கொள்வதற்காகவும், மேலும் உணவுகளை பரிமாறுவதற்காக மொத்தம் 350 உணவு கூடங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாடானது அதிமுக வீரவாதத்தை பொன்விழா எழுச்சி மாநாடானது விடியா திமுக அரசின் முற்றுப்புள்ளி வைக்கும் மாநாடாக இருக்கும் என்பது கழக நிர்வாகிகளின் கருத்தாக இருந்து வருகிறது. மணி பாரதி. மாநாடு குறித்த அண்மை செய்திக்கு நன்றி மாரிக்கண்ணன்.